வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். 16 அடியில் அம்பாள் வந்திருக்கா வேலூருக்கு அப்படின்னுட்டு போன பதிவில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த அம்பாளோட பிரதிஷ்டைக்காக போயிருந்தேன். அதை பற்றின ஒரு ஆனந்தமான அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. அழகா வேலூரில் வந்து நம்மளுடைய திரிசக்தி வராகி பீடத்தில் இப்போ புதுசாக அவங்க கட்டிட்டுருக்கிற கோவிலில் அம்பாள் 16 அடியில் இதை கேட்கும்போதே எனக்கு வந்து ஒரு வித ஆச்சரியமும் ரொம்ப ஆவலும் இருந்தது போய் பார்க்கணும் அப்படின்னுட்டு. அன்னைக்கு நாங்கள் போயிருக்கும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசவும் செஞ்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவு பார்த்தோம் அதனால் வந்தோம்னு சொல்லி காலேஜ் போயிட்டுருக்கிற பிள்ளைங்கள்லாம் கூட வந்து பேசுனாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே அந்த அம்பாள் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஏகப்பட்ட வேலை, வியாழக்கிழமை போன வியாழக்கிழமை தான் அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இருந்தாலும் அத்தனை பணிக்கு நடுவுலையும் கிளம்பி இங்கேருந்து 2:30 தான் கிளம்பவே முடிஞ்சது. 2:30 இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில தான் யோசனை வருது. இருக்கிற வேலைகளில் அம்பாள் அவ்வளோ பெரிய அம்பாள் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பண்ண உடனே மாலை நம்ம போட்டிருக்கணும், அதெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுக்கல அப்படின்ற ஒரு இது, எதுவுமே கொண்டு போகாமல் வெறுமனே போகிறோமே அப்படின்ற ஒரு வித உறுத்தலோட கிளம்பி போனேன். இன்னொரு பயம் வேற இருந்தது. என்னன்னா, அவங்க வந்து 3:45 வந்து 3:16 போட்டிருந்தாங்க. அதனால எனக்கு அது ஒரு பயம், 3:16 அம்பாலேயே பிரதிஷ்டை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோட ரொம்ப வேகமாக டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருந்தேன் அங்கே. ஆனால் நான் போய் காரை நிப்பாட்டும் போது தான் வந்து பார்க்குறேன், கார்லேருந்தே பார்த்தாலே தெரிஞ்சது 2 கிரேனில் அம்பாளை அவ்வளோ அழகாக வந்து அப்படியே தூக்கி அம்பாள் நகண்டு போய்கிட்டு இருக்கா, அவளோட இடத்த நோக்கி போயிட்டுருக்கா. பார்க்கவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. உடனே இறங்கி வேகமாக ஓடி போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அம்பாள் போகும்போது அப்படியே கூடவே நடந்து போய் அவ்வளோ அழகாக அந்த பிரதிஷ்டை நடந்தது. அம்பாளுடைய ஆணை தான் அந்த 51 யாக குண்டம், 32 மூல மந்திரம் இதெல்லாம் சொல்லி அங்கே வந்து அப்படியே அம்பாள் வர்ற வழியெல்லாம் பக்தர்கள் எல்லாம் அம்பாளோட வாராகி மந்திரம் அவ்வளோ அழகாக ஒழிக்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த அம்பாள் உள்ளே கொண்டு போய் வைக்கிறதுன்றது அவ்வளோ சேலஞ்சான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய விக்கிரகம் முதல்ல 2 கிரேனில் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு கிரேனில் எடுத்து அந்த அம்பாள் அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்கு வந்து அப்படி ஒரு பிரயத்தனப்பட்டு அழகாக, ஏன்னா அந்த பொசிஷனில் கரெக்டாக நிப்பாட்டணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் அம்பாளுக்கு ஏதாவது அங்கே காணிக்கையாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வைங்கன்னாங்க. அதாவது அம்பாள் பிரதிஷ்டை ஆக போகிறா, அங்கே கீழே அம்பாள் அந்த விக்கிரகத்துக்கு கீழே வந்து தங்கம் வெள்ளி காசு எல்லாமே போடுறாங்க. இது எதுவுமே ஐடியாவே இல்லை எங்களுக்கு, நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், தானியம் கூட வைக்கலாம், இதெல்லாமே சொல்கிறாங்க. ஒரு சில பேர் அவங்க வந்து அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய புனித நீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அம்பாளுக்கு ஊத்துறதுக்கு. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே கவலையாயிடுச்சு. இப்படி வெறுங்கையோடு வந்து நிற்கிறோம், வெறுங்கையோடு வந்து நிற்கிறோன்றது மட்டும்தான் வந்து எனக்கு திரும்ப திரும்ப தோணுச்சு. எங்கூட புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கள்ட்டே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இப்படி தனியாக நான் வெறுங்கையோடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அம்பாளுக்கு வந்து எல்லாரும் போய் அதில் காயின் வைக்கிறாங்க, எல்லாம் வச்சிட்ருக்காங்க. எனக்கு அது காயின் வைக்கிறாங்களா என்ன வைக்கிறாங்கன்னு கூட தெரில. கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கிறேன். ஒருத்தர் வந்து அங்கே உள்ளே நின்று கை நீட்டி கேட்குறாரு, நீங்கள் காயின் வச்சுருக்கீங்களா, கொண்டு வந்து வைங்க அப்படின்னாரு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, பேக்கில் வந்து கோல்டு காயின் 1 கிராம் 2 கிராம் காயின் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து ஞாபகம் வந்தது. எனக்கு அப்படியே ஒன்றுமே ஓடலை, வேகமாக பேக்கை திறந்து எடுத்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நான் மாலை சொல்லலை அப்படின்றது அவ்வளோ குற்ற உணர்வோடு போய்கிட்டு இருந்தேன். ஆனால் அம்பாள் எங்களுக்கு மனோன்மணியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவளுக்கு வேணுங்கிறத அவள் கேட்டு வாங்கிப்பாடா, நீ எதையும் குழப்பிக்காதன்னு வாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அம்மா வந்து நீ வெறுங்கையோடு வரலை, உங்ககிட்ட நான் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக அம்பாள் பாதத்தில் வச்சு அப்புறம் போயிட்டு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணுற இடத்துலையும் வச்சுட்டு அப்படியே நின்று அந்த அம்பாளை ரசிச்சுக்கிட்டே நின்னேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக
ஆனா இந்த இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம கிரேன் எல்லாமே வச்சிருக்கிறோம். தஞ்சை பெரிய கோவில்ல அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது ராஜராஜ சோழன் ரொம்பவே வந்து பிரயத்தனப்பட்டார், ரொம்ப சிரமப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவூரார் வந்து தான் அதை நிலைநிறுத்தி கரெக்டாக உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்தில் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு திரும்ப 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 தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா வாராகி அன்னையை கொண்டாடினதே ராஜராஜ சோழன் தானே. ராஜராஜ சோழன் வந்து வாராகி எங்கெல்லாம் இருக்காளோ அங்கே வந்து ராஜராஜ சோழனோட எண்ணங்கள் வரும் அப்படின்றத நான் அங்கே வந்து ரொம்பவே ரியலைஸ் பண்ணேன். அங்கே இருந்த ஒவ்வொருத்தரோட அந்த அந்த நம்ம எல்லாமே கூட பார்க்க தான் போனோம். அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி பெரிய எலுமிச்சம்பழ மாலை அது மாதிரி அம்பாளுக்கு தட்டு வரிசை எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த 51 யாக குண்டத்தில் இருந்தும் அம்பாளுடைய அந்த மந்திரம் ஜபிக்கப்பட்ட அந்த கலசமும் கிளம்பி வந்து அம்பாளுக்கு அதை வந்து அபிஷேகமாக அந்த அந்த புனித நீரை ஊற்றி அம்பாளை பிரதிஷ்டை பண்ணாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோன்றதே வந்து அவ்வளோ தடைகள் எனக்குமே வந்தது. உண்மையிலேயே அன்னைக்கு போவோமா மாட்டோமான்ற அளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அத்தனையும் தூக்கி போட்டுட்டு ஓடுனேன். ஏன்னா மனசு பூரா அங்கேயே இருந்ததுனால ஓடுனேன். அம்பாள் அவ்வளோ அழகா உன்னுடையதும் என்னுடைய காலுக்கடியில் நீ இருக்கியோ இல்லையோ இந்த உலகத்தில் உன்னுடையதும் அங்கே இருக்கும்னு சொல்லி வாங்கிக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு, அப்படி ஒரு சந்தோஷம். அது மாதிரி நான் அது வந்து அடிக்கல் நாட்டும் போது போனேன், அதுக்கப்புறம் வந்து இப்போதான் போகிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. அடிக்கல் நாட்டுற அன்னைக்கு வந்து நல்ல மழை சத்த சதன் அவ்வளோ சேரும் சகதியுமாக இருந்தது. இப்போ அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. உள்ளே போனாலே ஏதோ நந்தவனத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வாராகி இருக்கிற இடத்துல பசுமை இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் பல்லூர் போகும்போது எல்லாம் அதை ரியலைஸ் பண்ணுவேன். அம்பாள் வந்து வயக்காட்டுக்கு நடுவில் உட்காந்துருக்கான்னு, ஏன்னா அவள் வந்து உலக்கையும் கலப்பையும் தானே வச்சுருக்கா. அது மாதிரி அந்த இடம் வந்து இன்னைக்கு பௌர்ணமி, நான் அந்த வீடியோ வந்து இன்னைக்கு ஆடி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அங்கே வந்து நம்மளுடைய நட்சத்திரத்துக்காக நம்ம விருட்சம் வந்து இன்னைக்கு நடலாம் அப்படின்றதையும் குருஜி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம், அதாவது ஒவ்வொரு மரம் இருக்கும், அதை நம்ம அங்கே நடலாம். நீங்கள் வந்து இன்னைக்கு நட்டுட்டு அந்த ஈவினிங் வந்து யாகத்தில் கலந்துக்கலாம் அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. என்னால் இன்னைக்கு போக முடியலை அப்படின்னா கூட கண்டிப்பாக திரும்ப நான் ஒரு தடவை போவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய அம்பாள் அங்கே வந்திருக்கா. அவளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என்ன திரிசக்தி அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாள் வந்து லக்ஷ்மி துர்கை சரஸ்வதியோட சொரூபம். அவங்க மூணு பேரும் கலந்த கலவை தான் இந்த வாராகி அம்பாள்ன்றதுக்காக தான் அதுக்கான சிம்பல் எல்லாம் லக்ஷ்மிக்கான சக்கரத்தை கையில் கொடுத்து, துர்கைக்கான திரிசூலத்தை கையில் கொடுத்து, சரஸ்வதிக்கான ஓலச்சுவடியுமே கையில் வச்சிருப்பான் அந்த அம்பாள் கையில் தாமரை முட்டோட. நாங்கள் ஆதி வாராகின்னு சொன்னோன்னே, ஏன்னா குருஜி யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லலை எப்படி அந்த அம்பாள் இருக்க போறான்னு. அந்த அம்பாள் பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். மனோன்மணியம்மா அன்னைக்கு அங்கே இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து பஞ்சாப்ல இருந்தாங்க. அவங்களுக்கு வீடியோ காலில் அம்பாளை காமிச்சிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் எப்படி வரப்போறான்னே சொல்ல, ஏன்னா நம்ம குருஜிக்கிட்ட இருக்கிற ஆதி வராகி வந்து பறந்து மேலே உட்காந்துருப்பாங்க, அப்படி வருவாங்களா அல்லது எட்டு கையோட அம்பாள் இருப்பாங்களான்றது வந்து எல்லாருக்குமே சஸ்பென்ஸாக இருந்தது. அந்த அம்பாளோட விக்கிரகம் பார்த்தோன்னா உண்மையிலே நாங்கள் எல்லாருமே கண்ணு கலங்கிட்டோம். எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் மறந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த பணிக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது காலத்துக்கும் நிற்க போகுது. அவ்வளோ பெரிய விக்கிரகம், அவ்வளோ பெரிய கோவில், அந்த அந்த இடம் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து அவ்வளோ நல்லாவும் இருக்கும். ஒவ்வொரு சாமிக்கும் தனி சன்னதி கொடுத்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பாதி வேலை முடியும் போதே இவ்வளோ அழகாக இருக்கே, இது முடிஞ்சு நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? கேரளாவில் இருக்கக்கூடிய ஷெட் மாதிரி, இந்த அங்கே வந்து ஓடு வச்சு போட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனியாக பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது.
நீங்களும் அந்த இடத்த போய் தரிசிக்கணும், பார்க்கணும். அடுத்த அம்பாளுக்கு வந்து கும்பாபிஷேகமும் நடக்க இருக்கு. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். நாங்கள் திரிசக்தி வராகி பீடத்தோட கான்டாக்ட் நம்பர் இதில் இந்த பதிவில் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த அம்பாளுக்கு ஏதாவது செய்யணும், காலத்துக்கும் நிற்க போகிற மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அந்த அம்பாளுக்கு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொண்டு போய் கூட அல்லது கொடுங்க, அல்லது போய் பார்த்துட்டு வாங்க. அவள் அவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிறா, நம்ம நினச்சா கூட அவளுக்கெல்லாம் நம்ம போய் புடவை சாத்த முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அது ஸ்பெஷலாக செய்யணும். 16 அடியில் இருக்க அம்பாள் இது வரைக்கும் அவ்வளோ உயரத்தில் வந்து நான் பார்த்ததில்லை வாராகிய. அதுவும் நிற்கிற அம்பாள், எங்கள் குருஜி சொல்லுவார், நிற்கிற அம்பாள் நான் கூப்பிட்டா உடனே வந்துடுவா அப்படின்வாங்க. அவர் கூப்பிட்ற இடம் என் கூட நான் போகிற இடத்துக்கெல்லாம் வரணுன்றதுக்காக நான் நிற்கிற அம்பாள் வச்சுருக்கேன் அப்படின்வார். அது மாதிரி அந்த அம்பாள் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகு, ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா திரிசக்தி வராகி பீடத்தில் அதே அம்பாள் நமக்கு 2-3 அடியில் இருப்பாங்க. இன்றைக்கு 16 அடியில் அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்த்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் பெங்களூர் போகிறீங்க, வேலூர் வழியாக தான் போகிறீங்க, அல்லது அந்த ரூட்டை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அந்த அம்பாளை தரிசிச்சுட்டு வாங்க. அந்த பாக்கியம் உங்கள் குடும்பத்துக்குமே கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.